குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/10/2024. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. தீதி இன்று காலை 8:54 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:10 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 9:42 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 9:40 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:10 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்ட நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை மாலை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 1:30 முதல் 2:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:10 வரை. உத்திராடத்துக்கு பின்பு திருவோணத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும். ஜீவன் அரை ஜீவன் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் 100 கழித்தல் அப்படின்றது ஒன்று. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஏகாதசி வர இருக்கு. அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடும் பண்ணலாம், அதே சமயத்தில் பைரவர் வழிபாடும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் விருச்சிகத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்கார பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான். நம்ம வந்து இந்த ருத்ராட்சத்தை பத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முகம் 38 வகையான ருத்ராட்சங்கள் உண்டு. அந்த ருத்ராட்சத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லும் போது ஒரு முகம், ரெண்டு முகத்துக்கு என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு வந்தோம். தீபாவளி வேற வருது. லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு எல்லாரும் செய்யுங்க. அது எப்படி செய்யணும்ன்றத நான் மந்திரத்தோட போட்டு விடுறேன், அதை செய்யுங்க. அதை இப்போ நம்ம வந்து இரண்டு முகம் ருத்ராட்சத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முகத்துக்கு ஸ்ரீ கௌரி சங்கராய நமக, ஓம் நமக, இதுதான் மந்திரம். இந்த இரண்டு முகம்ன்றது வந்து சந்திரனுடைய ஆளுமை தன்மை உடையது. இது வந்து சிவனும் தேவி பார்வதியும் இணைந்த உருவமான அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மாதொரு பாகன், அதாவது இந்த ருத்ராட்சம் வந்து அணிவோருக்கு ஒற்றுமை உணர்வை கொடுத்துரும். மனசுல அவன் மனைவி ஒற்றுமை உறவை. அதே மாதிரி இந்த ஒற்றுமை அப்படின்னு சொல்லும் போது கணவன் மனைவி, குரு சிஷ்யன், பெற்றோர்கள் குழந்தைகள், நண்பர்கள், இது வந்து இந்த தொடர்பை இதை குறிக்கும். அதே மாதிரி ஒருமைத்தன்மையை நிலைபெறச் செய்வது இதுக்கு தனித்தன்மை ஆகும். அதனால இரண்டு முகம் அணிவோருக்கு சந்திரன் ஆதிக்கம் உள்ளவர்கள் இரண்டு முகத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மூன்று முகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மூன்று முகம் அப்படின்னும் போது இது செவ்வாயினுடைய ஆளுமை தன்மை. 9 தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா ருத்ராட்சத்துல இதனுடைய விஷயம் இதுதான். ஏன்னா இதுக்கு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் நமக, இது தீக்கடவுளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொருட்களையும் உண்ட பின்னரும் தீ வந்து தூய்மையாக தான் இருக்கும். அதுபோல மூன்று முகம் உள்ள ருத்ராட்சத்தை அணிபவர் அருள் கிட்டிய போது தனது வாழ்க்கையில் பாவங்களில், அதே மாதிரி பாவங்களில் இருந்தும் விடுபட்டு தூய நிலையை அடைகின்றார்கள். இந்த மூன்று முக ருத்ராட்சம் தாழ்வு மனப்பான்மை, அதாவது உள்ளார்ந்த ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குற்ற உணர்வு,
மனச்சோர்வு, இந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம், துன்பப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த மூன்று முகம் அணிந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான்கு முகம், நான்கு முகத்துக்குடைய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஹிரீம் நமக. இந்த நான்கு முகமுள்ள ருத்ராட்சத்தை ஆளும் கோல் எதுனா புதன். இது பிரம்மனை குறிக்கும். இதை அணிவோருக்கு அருள் கிடைத்தபோது ஆக்க சக்தி கிட்டுகிறது. மாணவர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் நல்ல பயனை இது தரவல்லது. ஞாபக சக்தி கூர்ந்த மதி புத்தி சாதுரியம் ஆகியவற்றை இது மேம்படுத்தும். நான்கு முக ருத்ராட்சங்களை மூன்றினை வலது கையில் கட்டினால் அவர் முன் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. நான்கு ருத்ராட்சங்கள் மூன்றினை வலது கையில் கட்டினால் யாரும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இதற்கு. மூணு கோக்கணும், நான்கு முக ருத்ராட்சத்தை மூணு இது கோத்து வலது கையில கட்டிக்கணும், ஒன்னா கட்டக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ஐந்து முகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா, இதுக்கு மந்திரம் வந்து ஓம் ஹரிம் நமக. அதாவது இந்த ஐந்து முகத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னா, சிவனை இது குறிக்கும். ஐந்து முகம் என்பது சிவன் தானே. இந்த ஐந்து முகமுடைய ருத்ராட்ச மாலை அணிவோருக்கு உடல் நலம், அமைதி இதெல்லாம் இவங்களுக்கு கிட்டும். அதே மாதிரி ஒரு இரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதய நோய்கள் ஆகியவற்றை இது வந்து கட்டுப்படுத்தும், கண்காணிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த ருத்ராட்ச மாலையை ஜபம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். இந்த மாலை அணிவோருடைய மனம் அமைதியா இருக்கும். அத்துடன் இதை அணிபவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, சரிங்களா? அதனால ஐந்து முகம், இந்த ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு, அதை நீங்க போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நம்பர் வரும். இப்போ ஒருத்தர் ஒன்னாம் பத்துல ஒன்று பத்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 29, இந்த மாதிரி ஒரு எண்ணில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு 19, இது கூட்டினா 1 வரும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் போடும்போது அந்த கூட்டு எண், பிறந்த எண், விதி எண், இது ரெண்டு இருக்கும். அதையெல்லாம் நல்லா கூட்டி என்ன கர்மா எண் வருது அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு கணக்கு உண்டு. இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு, தேதி மாதம் வருடம், இதையெல்லாம் கூட்டணும். முதல்ல வந்து பிறந்த தேதியை வந்து கூட்டி தனியாக வச்சுக்கணும், மொத்தமாக கூட்டி தனியாக வச்சுக்கணும். இதுல இருந்து கர்மா என்ன கண்டுபிடிக்கணும். அந்த கர்மா எண் என்னன்றது நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ருத்ராட்சத்தை போட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். இப்போ நாலு முகத்தை வந்து மூணு இதுவா கோத்து கையில கட்டினா என்ன, எதிரியெல்லாம் அடங்குவாங்க இல்லைங்களா? எதிரி அடங்கி போவாங்க, அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அது போல ஒவ்வொரு எண்ணுக்கும் ருத்ராட்சத்துக்கு நல்ல பலன் உண்டு. மீதியை நாளை தினம் சொல்கிறேன், சரிங்களா? அதே போல இப்போ மதுரையில ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்ட ஜீவன் தான். அவர் வந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் செஞ்சு விற்கிறாரு, நல்லா ஹைஜீனிக்காக தான் செய்கிறாரு. உண்மையிலே மதுரையில் மெயின்லே இருக்காரு. இப்போ இந்த தீபாவளி பட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வாங்குவாங்க, அவருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ரெண்டு பிள்ளை இதை சம்பாரிச்சு தான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அவர் வந்து படிக்க வைக்கணும். அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்க வீட்டு அம்மா வந்து கொஞ்சம் கை கால் வராது. அப்படி இருந்தும் இந்த பிள்ளைங்க படிப்பு நேரம் போக இதை கொண்டு போய் வெளியில் விற்றுட்டு வந்து அதில் வந்து சம்பாரிச்சு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் மக்கள் கொஞ்சம் அவருக்கு உதவி செஞ்சிங்கன்னா நல்ல உதவினா பணம் காசெல்லாம் கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்,
அவர் விற்கிற அந்த முறுக்கு, சீடை, மைசூர் பாக்கு, லட்டு, அப்புறம் மிக்சரு, அப்புறம் வந்து நவதானி மிக்சரு, இது எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு. அவருக்காக நம்ம கொஞ்சம் உதவிகரம் செய்வோம். உதவிகரம்னா அவர் செய்கிற பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க, வேற ஒன்றும் நான் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது நம்ம எல்லாருக்குமே பணம் காசு உதவ முடியாது. அவங்க செய்கிற ஒரு வியாபாரத்தில் நம்ம கொஞ்சம் தூண்டுகோலாக இருப்போம். இப்போ அந்த பொருளை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும் போது அந்த குடும்பம் வாழும் இல்லைங்களா, நல்லா ஒரு 3 வேளையும் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்க 2 பேருமே பேஷண்ட்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62-63 வயசு ஆகுது. இந்த வயசுலேயும் அவர் கொண்டு போய் வித்துட்டு வர்றாரு. எவ்வளோ ஒரு மன சங்கடமாக இருக்குது பாருங்க. அதனால் உண்மையிலே உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் அவர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த தீபாவளிக்காக உங்களால் முடிஞ்சா அவர்கிட்ட அந்த அதிரசம் முறுக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நம்மளால இயன்ற ஒரு உதவி தான், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் கோச்சிக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. என்னால் வந்து ஓரளவுக்கு தான் உதவ முடியுது, ரொம்ப என்னால் உதவ முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவருக்காக நான் கொஞ்சம் ரெக்வஸ்டாக கேட்குறேன், உங்களால் முடிஞ்சால் இதை இது பண்ணுங்க. நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அவர் பேர் வந்து பூமி நாதன், அவர் பேர் மதுரையில் தான் இருக்கார், மதுரை மெயின்லே இருக்கார், சரிங்களா. அவர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8300858559. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அவர் பேர் பூமிநாதன். அவர் வந்து இந்த பட்சணங்கள்லாம் எல்லாம் செய்கிறாரு, நல்லா ஹைஜீனிக்காக செய்கிறாரு, சும்மா சொல்லக்கூடாது. அதனால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தரேன், முடிஞ்சால் அவருக்கு உதவி செய்யுங்க. உதவினா பணம் காசாக நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் அவர்கிட்ட இருக்கிற பட்சணத்தை நீங்கள் வாங்குங்க, அதுவே போதும். அதை வந்து நம்ம உதவியாக நம்ம நினச்சி செய்யலாம், சரிங்களா. ஒரு குடும்பத்தை நம்ம வாழ வைக்கலாம். ஏன்னா 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 2 பேருமே பேஷண்ட்டு. நம்மளால் இயன்ற உதவி செய்யறதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் மற்றவங்க யாராவது இதில் எனக்கு ஆதாயம் இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். கடவுள் பொதுவாக இதனால் எனக்கு எந்த இதுவும் இல்லை. எனக்கு வந்து அவருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் அவர் நேற்று என்கிட்ட பேசினேன். எனக்கு அவர் ரொம்ப நாளாக கிளைண்ட்டாக தான் இருக்கார். நேற்று அவர் பேசும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானே அவர்கிட்ட கூட இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். நான் எப்போதுமே வெளியில் வாங்கினது கிடையாது, வீட்டில் தான் செய்வோம். இருந்தாலும் இந்த முறை அவருக்கு ஏதோ ஒரு 10 ரூபா உதவட்டும் என்ற எண்ணத்தில் அவர்கிட்ட நான் இப்போ சொல்லியிருக்கேன், எனக்கு அனுப்புங்க நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்சது அவர்கிட்ட வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஹெல்ப்னா என்ன, நீங்கள் பணம் காசு கொடுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க, தானம் பண்ணுங்க எல்லாம் சொல்லலை. அவர் விற்கிற பொருள்லேருந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட விலை கம்மியாகவும் தான் இருக்குது, ரொம்ப விலை அதிகமாகலாம் அவர் சொல்லலை. ஆனால் நீங்கள் கேட்டுக்கோங்க, நம்பர் சொல்கிறேன். அவர் பேர் பூமிநாதன், அவர் மதுரையில் மெயின்லேயே இருக்கார். இந்த நம்பர் சொல்கிறேன், இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. 83, மறுபடியும் சொல்கிறேன், 83-00-85-85-59, இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், சரிங்களா. நம்மளால் இயன்ற ஒரு உதவியை செஞ்சு அந்த குடும்பத்தை வாழ வைக்கலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். அறிவியல் சார்ந்த துறையில் புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். அதே போல் இன்னைக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும். அதிசயிச வடகிழக்கு சேஷ்டே 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் வழியில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். ஆசிரியர்களின் ஆலோசனை மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்துல வேகத்தோட இன்னைக்கு செயல்படாமல் விவேகத்தோட செயல்படுங்கள். கால்நடை வளர்ப்பு பற்றிய எண்ணங்கள் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாய துறையில மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிசய எண் ஐந்தாம் எண் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு உங்க மனசுலயும் சரி, அதே மாதிரி ஒரு வேலை செய்யற இடத்துலயும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு தருணம். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அணுகுமுறையில ஒரு மாறுபட்டதாக இன்னைக்கு இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு தடையாக இருந்த வேலை, இழுபறியாக இருந்த வேலை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மறைமுகமான சில விஷயங்களை இன்னைக்கு அறியக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல பாக பிரிவினை செயல்களை வேகம் காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. இப்போ நிறைய வீட்டில் பாக பிரிவினை செய்வாங்க, அதில் வந்து தேவையில்லாமல் சண்டை, தேவையில்லாமல் பேச்சு, அதெல்லாம் இன்னைக்கு செய்யாதீங்க. எந்த ஒரு விஷயம் பாக பிரிவினைன்றது சொத்து மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் பாக பிரிவினை செயல் இருக்கும் இன்னைக்கு. அதனால் புத்திசாலிதனத்தோட பொறுமையோட இன்னைக்கு எதையும் செய்தால் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். அதிசயத்தின் மேற்கு திசை, அதிசயின் எட்டாம் எண், அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள்லாம் மறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய கூட்டாளிகள் வழியில எதிர்பாராத ஆதரவுலாம் இன்னைக்கு கிடைக்கும். மனசுல என்ன தோன்றுதோ, என்ன எண்ணங்கள் தோன்றுதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இன்னைக்கு இருக்கும். ஆனா ஒரு விஷயம், அந்த எண்ணங்கள் தோன்றினால் அதனால மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதா இல்லை உங்களுக்கு நல்லது நடக்குதான்னு யோசிச்சு அதை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலம் சந்தோஷமான ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே போல அடமான பொருட்கள் பற்றிய கவலைகள்லாம் ஏற்படும். தன வரவுகள் மூலம் உங்களுடைய இருப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உடல்ல இருந்து வந்த அசதியெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசய எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். புதிய நபர்களிடம் குடும்ப விஷயத்தை சொல்வதை தவிர்த்திருங்க. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வண்டி வாகனங்களை பழகு செய்யக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும்.
விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்கள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசதிசை தென்மேற்கு திசை, அதிசய எண் ஏழாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்துல சுபகாரிய செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நீங்கும். பிடிவாத குணத்தை மட்டும் இன்னைக்கு குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்க வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கொஞ்சம் இந்த பிடிவாத குணத்தை விட்டு கொடுங்கள். அதே மாதிரி அந்த பிடிவாத குணத்தால நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கவனமா இருங்க. வேலை செய்கிற இடத்துல அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். அதே போல இன்னும் நம்ம வருமானம் ஏதாவது செய்யலாமா, உபரி வருமானம் அப்படின்னு வாங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வருமானம் பத்தலை, அது மாதிரி உபரி வருமானம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினச்சி இன்னைக்கு அந்த சிந்தனையை மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நிஜமாகவே அதை செய்யுங்க, தப்பு கிடையாது. சிந்தித்து செய்யுங்க. உபரி வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்தால் அந்த உபரி வருமானம் நமக்கு லாபத்தை கொடுக்கும்ன்றத யோசிச்சு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே போல வியாபார செயல்களில் வேகத்தோடு இன்னைக்கு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ வந்து ரொம்ப இந்த கிரக நிலை சரியில்லை, அதனால ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல தான் அங்காரக பகவான் இருக்காரு, லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. ஆனால் கன்னிராசிக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி இல்லையா, அதனால மூணுக்கும் எட்டுக்கும் உடையவராயிடுறாரு. அதனால ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே போல இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசையின் மூன்றாம் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். வெளியூர் சார்ந்த பயணத்தில் அதன் மூலம் நல்ல மேன்மை அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசை வடக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு கை கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மருத்துவத்துறை, கலைத்துறை, அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல்லாம் அமையும். சமூக பணிகளில் அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி உறவுகள் வழியில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வேளாண்மை சார்ந்த துறையில ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளியூர் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கை கூடுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும்.
அதிசை செய் தெற்கு திசை அதிசை என் மூன்றாமின் அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் வேலையில் உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான சூழல் ஏற்படும். குழந்தைகளுடைய, அதாவது பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் ஆகட்டும், சிறு பிள்ளைகள் ஆகட்டும், கல்வி சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதாவது எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, பெரிய பிள்ளைங்களா உயர்கல்வி, சிறு பிள்ளைகளை ஒரு ஒரு டென்த்து பிளஸ் டூ அதே மாதிரி ஒரு ஃபிஃப்த்துலேருந்து டென்த்துக்குள்ள அப்படி படிக்கிறவர்கள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக படிங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயசேவோட மேற்கு சேசையின் நான்காமின் நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் மூலம் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும். உறவினர் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடல் நிலையில ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அதே மாதிரி எதிர்காலம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களில் நிதானம் அவசியம். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைக்கு கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. அதிசயசை வடகுதிசை அதிசயன் நான்காமின் அஷ்டநிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், புரிதல் இன்னைக்கு ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கும். மனதுல இருந்து வந்த சில கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தும் போது, யோசிச்சு வெளிப்படுத்தினால் நிம்மதி இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சகோதர வழியில ஆதரவான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கை கூடக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிசய நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். சதயம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப, அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்க கருத்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அதையெல்லாம் சொல்றத, மற்றவர்களுக்கு சொல்றதை நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். மனச வருந்துற மாதிரி சில நிகழ்வுகள், பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தாய்மாமன் வழியில ஆதரவான சூழல் ஏற்படும்.
போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். மனசில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள், இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாள். அதிசயசித்தின் மேற்கு அசையின் ஏழாமின் அஸ்வநிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.